ஒரு சகோதரி வந்து என்னை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கா. அவ பேரு டோலர் ஸ்ரீவித்யா. அவ வந்து மக்கு மதுவந்தி அப்படின்லாம் சொல்லி நான் பேசின சில கருத்துக்களை பத்தி வீடியோ போட்டிருக்கா. மோடிஜி எல்லையை பாதுகாத்திருக்கிறா, அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து ஃப்ரீயா வச்சுக்கணுமா, அதாவது ஆயுதங்கள் ஏந்திய அமைப்புகளுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணுமா, யார் இப்படி வளர்றதுன்னு பார்க்கல, எல்லாம் மக்கு மதுவந்தி தான். ஏன் ஸ்பீச்சை நீங்கள் முழுசாக பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அடிச்சு விட்டுருக்கேள். பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராஷ்டிர தர்மம்னா கோவில்களை வளர்க்கணும், கோவில்களை கட்டணும். ராஷ்டிர தர்மம் அப்படின்னா கோவில் கட்டணும், திராவிட மாடல்னா பள்ளிக்கூடம் கட்டணும். ஒரு சகோதரி வந்து என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கா. அவ பேரு டோலர் ஸ்ரீவித்யா. என்ன அவ வந்து மக்கு மதுவந்தி அப்படின்லாம் சொல்லி நான் பேசின சில கருத்துக்களை பற்றி வீடியோ போட்டிருக்கா. ரொம்ப நானா பிராமண பாஷை பேசுகிறா டோலர் ஸ்ரீவித்யா, சும்மா சொல்லப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிற அந்த பிராமண பாஷையை நான் வரவேற்கிறேன். எங்கள் சனாதன தர்மத்தில் அது தானே சொல்லியிருக்கு, எல்லாரையும் வரவேற்கணும். உங்கள் பிராமண பாஷையும் நான் வரவேற்கிறேன். எப்போதுமே வந்து யார் திட்டுறாளோ அவளை விட திட்டப்படுறவா கொஞ்சம் பாப்புலராக இருந்தால் அப்போ திட்டுறவாளுக்கு பாப்புலாரிட்டி கிடச்சிரும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். எக்ஸலண்ட் டோலர் ஸ்ரீவித்யா. அதனால் அதையும் நான் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு ஒரு கருத்துக்கும் நான் வந்து பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா என்றைக்குமே நான் வந்து யாரையுமே பர்சனலாக அட்டாக் பண்ணதே கிடையாது. அதனால் டோலர் ஸ்ரீவித்யா உங்களுக்கு நான் வந்து பதில் மட்டும் சொல்லிடுறேன். டோலர் ஸ்ரீவித்யா, நான் வந்து ஒரு மேடையில் வந்து திராவிட மாடல்னா என்ன எனக்கு தெரியலையே, யாராவது சொல்லி புரிய வைங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த திராவிட மாடல்னா என்னன்னு புரியல. அதையும் நான் போய் கேட்குறேன். ஐயா யாராவது எனக்கு சொல்லுங்கப்பா ப்ளீஸ், என்னப்பா இந்த திராவிட மாடல்? நீங்கள் உடனே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். திராவிட மாடல் அப்படின்னா அனைவருக்குமான நீதி, யார் பாதிக்கப்பட்டாலும் நீதி கிடைக்கும். திராவிட மாடல்னா சமூக நீதி, எல்லோருக்கும் கிடைக்கிற நீதி தான் திராவிட மாடல் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கேன். சரி, நான் சில கேள்விகள் உங்களை கேட்குறேன். பட் நான் ஃபஸ்ட்டு கேட்க போகிற கேள்வி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு உடனே சமத்தா பதில் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் பெண்கள் கிட்ட யாரானும் தப்பாக நடந்துட்டா அப்படின்னா எந்த கட்சியை சேர்ந்தவாளாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு ஆக்ஷன் எடுக்கிறது, அவளை தூக்கி உள்ள வச்சுடுறது, சொந்த கட்சியை சேர்ந்தவ தப்பு பண்ணா கூட உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு வழக்கு பதிவு பண்ணிடுறது. அதாவது தசரதபுரத்துல அந்த பப்ளிக் மீட்டிங் நடக்கும் பொழுது இந்த பெண் காவல்துறை அதிகாரிகளை வந்து கையாண்ட முறை தப்பு, அது உடனே கண்டனம் தெரிவிச்சிட்டோம், கேள்வி கேட்டுட்டோம், நீங்களே வந்து அதுக்கு சால்ஜாப்பு சொல்லிட்டேன். ஸோ வெரி குட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. மல்யுத்த வீராங்கனைகளுக்காக நீங்க வந்து குரல் கொடுத்துருக்கேளே. டெல்லியில மல்யுத்த வீராங்கனைகள் போராடிட்டு இருக்கா. யாருக்கு எதிரா? பிஜேபியோட எம்பிக்கு எதிரா. பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் பக்கா அக்யூஸ்ட். பெண்கள் கிட்ட ரொம்ப அநாகரிகமா நடந்தனா அந்த மல்யுத்த வீராங்கனைகள் கிட்ட அப்படிங்கறதான் கேஸ். அவர் மேல எஃப்ஐஆர் இருக்கு, போக்சோ ஆக்ட் கூட போயிருக்கு, ஆனா இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அங்க டெல்லியில எஃப்ஐஆர் போட்டுட்டா. பட் அவ என்ன கேக்குறா? ப்ரூஃப் கொடுங்கோ, என்ன நடந்ததுங்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ரூஃப் கொடுங்கோன்னு கேக்குறா. அதை பத்தி நான் பேசின ஒரு வீடியோவும் இருக்கு. உடனே உங்களவா எல்லாரும் சேர்ந்து இந்த டோலர் டோலிஸ் எல்லாம் சேர்ந்து நேக்கு வந்து கேக்குற கேள்வி, எப்படிமா ஆதாரம் கொடுக்க முடியும், உனக்கு நடந்ததுன்னா நீ ஆதாரம் கொடுப்பியா அப்படின்லாம் மல்யுத்த வீராங்கனைகளை பத்தி நீங்க கேக்குறீள். பட் சின்மயி விஷயத்துல ஆதாரம் வேணும்னு ஏன் கேக்குறீள்? அப்போ சின்மயிதும் அதே விஷயம் தானே, அதே கேஸ் தானே. இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே வைரமுத்தையா மேல. இங்க எஃப்ஐஆர் போட்டுட்டா ஆதாரம் கேக்குறா, ஆனா அங்க ஆதாரம் கேட்க கூடாதுங்கிறீள், ஆனா இங்க ஆதாரம் வேணும்னு கேக்குறீள். எப்படி, டெல்லின்னு ஆதாரம் வேற, தமிழ்நாடுன்னு ஆதாரம் வேறையா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அமைச்சர் அவர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து அது பரவாயில்லையா? அது சமூக நீதியா, திராவிட மாடலா? இல்ல டோலி கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க தானே சொல்றேன் திராவிட மாடல்னா சமூக நீதி, எல்லோருக்கும் கொடுக்கப்படுற நீதினு இப்படிதான் பேசுவாளா, இப்படிதான் பண்ணுவாளா? அப்புறமா இந்த வேங்கை வயல், அங்க வந்து குடிக்கிற தண்ணில மலத்தை கலந்துட்டா, ஜூனியர் விகடன் கவர் பேஜ்லயே வந்தது, முதல்வரே இன்னும் நாரிக்கொண்டுதான் இருக்கிறதுன்னு. அப்போ அதை போய் சரி பண்ணணும்னு தோணல. அங்க அவ அந்த தண்ணியை குடிச்சா உங்களுக்கு சமூக நீதி கரெக்ட் ஆயிடுமா, அப்படிதான் பண்ணுவேளா? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேளா டோலர் ஸ்ரீவித்யா? அருமையா பிராமண பாஷை பேசுறேளே, இதே பாஷையில கேளுங்களேன். அமைச்சர் கண்ணப்பனையா அவர்கள் ஒருத்தரை பார்த்து ஜாதி பத்தி பேசி திட்டினர். நீ ஒரு எஸ்சி பிடிவோம், அதற்கடுத்து எங்களை வெளியே நாய் மாதிரி எங்களை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமான வார்த்தையை சொல்லி எங்களை போக சொன்னாரு. இதுவரைக்கும் என்னுடைய வயது 57 வயதிலே நான் சந்திக்காத ஒரு மன காயத்தை
உடனே அவரை வந்து அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து தூக்கிட்டேள். தூக்கி என்ன பண்ணல், வேற ஒரு மினிஸ்ட்ரி தானே கொடுத்தேள். அவர் ஏதாவது கண்டிச்சேளா இல்ல ஏதாவது சொன்னேளா சஸ்பெண்ட் பண்ணேளா? ஒன்றும் பண்ணலையே. அப்ப இதெல்லாம் தான் சமூக நீதியா? நான் என்ன நினைக்கிறேன், டோலி நீங்க என்ன பண்ணுங்கோ, மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்கோ, ஐயா உங்க கட்சியிலேயே நீங்க திராவிட மாடல்னு ரொம்ப பெருமையா பேசுறீள், ஆனா உங்க அமைச்சர்கள் எல்லாருமே அதை சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறா, தயவு செய்து எங்களுக்காக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கோன்னு. உங்களுக்கு தான் அவ்வளோ செல்வாக்கு இருக்கே, போய் சொல்லுங்களேன் டோலி. ஸ்ரீவித்யா, நீங்கள் வந்து இந்த ராஷ்டிர தர்மம்னா கோயில் கட்டுறது, திராவிடியன் மாடல்னா பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னு ஏதோ சொல்லியிருக்கேள். ராஷ்டிர தர்மம் அப்படின்னா கோவில் கட்டணும், திராவிட மாடல்னா பள்ளிக்கூடம் கட்டணும். ஏன் ஸ்பீச்சை நீங்கள் முழுசாக பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அடித்து விட்டுருக்கேள், பரவாயில்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராஷ்டிர தர்மம்னா கோவில்களை வளர்க்கணும், கோவில்களை கட்டணும், அதன் மூலியமாக வர்த்தகம் கலாச்சாரம் பண்பு எல்லாத்தையும் டெவலப் பண்ண முடியும். இதை எவன் நல்லா செய்யறானோ அவன் ஒரு நல்ல ராஷ்டிரிய தர்ம பரிபாலகா அப்படின்னு நம்மளுடைய சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கோயிலுங்கிறது சென்டர் ஆஃப் கல்ச்சரல் சோஷியல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். கல்ச்சரல் சோஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இதெல்லாம் உங்களுக்கு புரியுமோனோ? நான் புரியணுமே, நீங்கள் டோலி ஆச்சு எல்லாமே உங்களுக்கு புரியும். அதனால் ஒரு கோயில் கட்டினா வாழ்வாதாரம், படிப்பு, கல்வி, கலை எல்லாமே வளரும். நான் ஒன்றும் பிரிட்ஜு கட்டுற மாதிரி அப்படி நான் சொல்லலை, என்ஜினியர்ஸ் மாதிரி நான் வந்து இணைச்சி பேசலை ராஜாவை. பட் என்ஜினியர்ஸும் ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு பிரிட்ஜு இல்லைன்னா அப்புறம் நம்ம எப்படி வாழறது, அது வேற விஷயம். பட் த பாயிண்ட் இஸ் கோயில் கட்டுறதோடைய அர்த்தம் இதுதான். ராஷ்டிர தர்மம் அப்படின்னா கோவில் கட்டணும், திராவிட மாடல்னா பள்ளிக்கூடம் கட்டும். இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டுறது அப்படின்னு சொன்னேன், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஷயம், பள்ளிக்கூடம் கட்டணும் தான். நான் கட்டின பள்ளிக்கூடத்தில் படிச்சுருந்த பசங்களுக்கு எஸ்பெஷலி தமிழ் அந்த சப்ஜெக்டில் கிட்டத்தட்ட 30,000 பசங்களுக்கு மேலே ஃபெயில் ஆயிருக்கா. தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லையாம், அது என்னன்னு கொஞ்சம் கவனிங்களேன் ஸ்ரீவித்யா, கொஞ்சம் போய் சொல்லுங்களேன், எடுத்து சொல்லுங்களேன். கோவில் கட்டி மக்களை ஏமாத்துறதுக்கு, அடிமையாக்குறதுக்கு, மத கலவரம் பண்றது தான் வந்து இந்து ராஷ்டிரத்தோடைய வேலையா இருக்கு, இந்து கூட்டத்தோட வேலையா இருக்கு. கோயில்களை பத்தி இந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன அட்டாக் பண்றேன்னு நினைக்காதே, உங்க கட்சியிலேயே நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்க. எப்படியா, மாண்புமிகு முதலமைச்சருடைய பாரியா திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் கோயில்களுக்கு அவ்வளவு பண்றா, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுனா அப்புறம் உங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும், அவளை அட்டாக் பண்ணுற மாதிரி ஆகிடும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கோ ஜாகிரதை. அப்புறம் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர், அதாவது அறநிலைத்துறைக்கே ஒரு மினிஸ்டர் வச்சிருக்கா திமுகவில், அப்புறம் அதை அட்டாக் பண்ணுற மாதிரி போயிடும். அப்புறமா வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நேக்கு தெரியலை, சொல்ல வேண்டியது என் கடமை. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தந்தை கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது சட்டசபையில் சொன்னார், ஏரோட்டும் மக்கள் தவிக்கையிலே தேரோட்டம் தேவையா தியாகராஜான்னு அவர் கேட்டார். பட் அவர் ஆட்சிக்கு வந்த கையோட அதே திருவாரூர் தியாகராஜர் தேரை அந்த ஃபெஸ்டிவலை நடத்துறதுக்கு அவர் தான் முதல்ல கையெழுத்து போட்டார். ஸோ அவருக்கு புரிஞ்சு கொடுத்தோம் எவ்வளோ முக்கியம் இதெல்லாம்ட்டு. இப்போ நான் இந்த தேர் விஷயம் சொன்ன உடனே நீங்கள் என்ன கவுண்டர் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் என்ன சொல்லுவேன்னா மக்கள்லாம் அப்போது கையால் இழுத்துன்றிருந்தா கலைஞர் வந்தப்புறம் தான் அதை மாற்றி ஜெனரேட்டர் வச்சு தேர் இழுக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாருன்னு. வசதி பண்ணி கொடுத்தது கலைஞர் தானே, ஸோ அந்த தேரை ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது கலைஞர் தானே, அப்போ அவருக்கு தானே அந்த புண்ணியம் போய் சேரும், அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் அவர் பையன் ஆட்சி நடத்தின்னு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசுறது உங்களுக்கு ஓகேயான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஒரு நாட்டுக்கு என்ன தேவை, செக்யூரிட்டி, எல்லைகளை பாதுகாக்கணும், ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பற்றி பேசியிருக்கேன், அதை வேற எடுத்து நீங்க சொல்லியிருக்கீள். மோடிஜி எல்லையே பாதுகாத்திருக்கிறாராம், அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணுமா, அதாவது ஆயுதங்கள் ஏந்திய அமைப்புகளுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணுமா, யார் இப்படி வளர்றதுன்னு பார்க்குறீங்களா, எல்லாம் மக்குமது வந்தி தான். அதாவது இன்னைக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது, பட் நான் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் வந்து நம்ம இராணுவத்து மேலேயும் நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மேலேயும் ரொம்ப மரியாதை மதிப்பு வச்சிருக்கிறவோ, லைக் ஹவ் எவ்ரி இண்டியன் இஸ். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியலை, பட் இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இந்த 1962 இந்தியா சைனா வார் நடந்து நம்ம தோத்து போயிட்டோம். அதுக்கப்புறமா அவள்கிட்ட போய் பூ பழம் வெத்தலை பாக்கு வச்சு நம்ம பேச முடியாது. கொஞ்சம் நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸை டெவலப் பண்ணி அவளுக்கு வேணுங்கிற ஆயுதங்களை கொடுத்து வளர்த்து ஓரளவுக்கு அப்போ கொண்டு வந்தா, இப்போ கொரோனா டைமில்
உங்களுக்கே தெரியும் பார்டர்ல என்னெல்லாம் நடந்தது, சைனா என்னெல்லாம் ட்ரை பண்ணான்னு. நம்ம ஆர்மி கிட்ட அப்ப வந்து நம்ம பூ கொடுத்துருந்தோம்னா அவ உள்ள வரதை நம்ம தடுத்துருக்க முடியாது. கையில துப்பாக்கி கொடுத்ததுனால தான் தடுத்து கொரோனா டைம்லயும் நம்ம எல்லைகளை நம்ம பாதுகாத்தோம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அதை ரொம்ப அருமையாவே பண்ணிட்டார். அதனால நான் அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். அதே மாதிரி 1999 கார்கில் வார், இந்தியா பாகிஸ்தான், வி ஒன் த வார். அப்பவும் பூ கொடுத்து வின் பண்ணலை, ஆயுதங்களை வச்சு அட்டாக் பண்ணி அப்படி தான் வின் பண்ணோம். அதனால தான் இன்றைக்கும் நம்ம ஏதோ காஷ்மீர் அப்படிங்கிற அந்த மாநிலத்துக்கு இப்போ நம்மலாம் டூர் போக முடியறது. சமீபத்தில் 2019 February 14th புல்வாமாவில் ஒரு அட்டாக் நடந்தது. அதுக்கு வித்தின் 2 months சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி பாலாகோட்டில் எல்லாரையும் வந்து மேலேந்து ஏர் ரெய்டு பண்ணோம். அந்த ஏர் ரெய்ட்லேயும் பூ தூவலம்மா, குண்டு தான் போட்டோம். ஏன்னா அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட வேலை நம்மளை பாதுகாக்கிறது. நீங்கள்லாம் வந்து நிம்மதியாக அதை பற்றிலாம் பேசின்னு இருக்கேன்னா அது அவள் அங்கே கொடுக்குற உழைப்பு தான். அதுக்கு துப்பாக்கி ஆயுதங்கள்லாம் தேவைப்படுறது. அந்த ஆயுதங்கள் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பற்றி தான் நான் பேசின்னு இருந்தேன். மோடிஜி வந்து சைனாவை பார்த்து பயந்துட்டாருலாம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஃபேக்ட்ஸை புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு நீங்கள் பேசணும். இன்னைக்கு மோடிஜி இஸ் த நம்பர் ஒன் குளோபல் லீடர், பிகமிங் தி பாஸ் இத்தனை. நான் உங்ககிட்ட ஏன் பேசினேன்னா டோலி, நீங்கள் என்ன அட்டாக் பண்ணுறேங்கிறதுக்காக இல்லை. உங்களை மாதிரி இந்த டோலிஸ் டோலர்ஸ்லாம் பேசுறத பார்த்து நம்ம நாட்டில் சில பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறா, தப்பான விஷயங்களை உள் வாங்கிக்கிறா. அது இனிமே ஆகப்படாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பேசினேன். என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் அட்டாக் பண்ணலாம், மக்குன்னு சொல்லலாம், லூசுன்னு சொல்லலாம், சங்கின்னு சொல்லலாம், மாமின்னு சொல்லலாம். சொன்னா உங்களுக்கு தான் டிஆர்பி ரைஸ் ஆகுது. என் மூலியமா நீங்க பொழைச்சு போறேன், பொழைச்சு போங்க. அதுதானே நம்ம தர்மம், எல்லாரையும் அரவணைக்கிறது, எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை வகுத்து கொடுக்கறது, இதுதானே சனாதன தர்மம். பண்ணிட்டு போங்க, நேக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏன் எடுத்து சொன்னேன்னா எல்லாருக்கும் எது உண்மை அப்படிங்கிறது புரியணுங்கிறதுக்காக. உங்களை மாதிரி சில நபர்களை தான் நான் டோலி டோலர்லாம் சொல்கிறேன்னே தவிர்த்து தோழர்கள் மேலே எனக்கு எந்த வன்மமும் கிடையாது. நான் தோழர்களை ரொம்ப மதிக்கிறவோ, ஏன்னா அவள் சித்தாந்தத்தை அவள் கடைப்பிடிக்கிறா, எங்கள் சித்தாந்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நமஸ்காரம், பாய் டோலி, டேக் கேர்.